யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இங்கே இந்த காணொளியில் RSI இண்டிகேட்டர், அதாவது ரிலேட்டட் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் என்ற இண்டிகேட்டரை பயன்படுத்தி பங்குகளை எவ்வாறு எந்த இடத்தில் வாங்க வேண்டும், எவ்வாறு எந்த இடத்தில் விற்று லாபம் பெற வேண்டும் என்பதை பார்க்கலாம். அதற்கு முன்னர் இந்த சேனலுக்கு புதியவர்கள், ஏன் பழையவர்கள் கூட இதுவரை இதனை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் கீழே உள்ள சிவப்பு நிற சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திக் கொள்வதுடன் அதனை தொடர்ந்து வரும் பெல் பட்டனையும் அழுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளுகிறேன். இதன் மூலம் என்னால் தொடர்ச்சியாக வெளியிடப்படுகின்ற காணொளிகள் உங்களுடைய யூடியூப்பில் நோட்டிபிகேஷனாக கிடைக்க நிறைய வாய்ப்புள்ளது. இந்த காணொளியை இறுதி வரை பார்ப்பவர்கள், உங்களுக்கு இதில் ஏதாவது பயனுள்ள தகவல்கள் கிடைத்திருந்தால் லைக் செய்து கொள்வதுடன் இதில் ஆர்வமுள்ள பலர் உங்களிடத்தில் இருப்பார்கள், இந்த சேனல் பற்றி அறியாமல் இருப்பார்கள், அவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய கருத்துக்களையும் வினாக்களையும் கமெண்ட் வடிவில் எழுதி கொள்ளுங்கள் என்று கூறி இப்பொழுது நாம் விடயத்துக்குள் செல்லலாம். இங்கே RSI இண்டிகேட்டர் ஏன் அவசியமாகின்றது என்பதை முதலில் பார்ப்போம். பங்குகள் ஏன் வளர்ச்சி அடைகின்றது, ஏன் வீழ்ச்சி அடைகின்றது, இவை தொடர்பாக என்னால் ஏற்கனவே டெக்னிக்கல் அனலைசிஸ் என்ற காணொளியில் விவரமாக கூறியிருந்தேன். அதனை பார்க்க விரும்புபவர்கள் மேலே காட்டப்பட்டுள்ள லிங்கை அழுத்துவதன் மூலம் பார்த்து கொள்ளலாம். பங்குகளின் ஏற்ற இறக்கத்துக்கு மக்களின் மனோநிலை அல்லது சப்ளை அண்ட் டிமாண்ட்ஸ் இவையே காரணமாகும். பங்குகளை வாங்க வாங்க பங்குகளின் விலைகள் உயர்ந்து கொண்டு செல்லும். இருந்த போதும் ஒரு கட்டத்துக்கு மேல் பங்குகளின் விலைகள் ஏறமாட்டார். இவற்றிற்கு காரணம், ஒன்று, அந்த இடத்தில் பங்குகளை விற்று இலாபம் பெற முனைபவர்கள் காத்து கொண்டிருப்பார்கள். இரண்டாவது, பங்குகளில் அப்போதைய பெறுமதி அதிகமாக இருக்கும் என நினைப்பவர்கள் வாங்க மாட்டார்கள். இதைவிட பங்கு சந்தை தொடர்பான பாதகமான செய்திகள், இவற்றின் காரணமாக பங்குகளின் விலை அதற்கு மேல் ஏறமாட்டார்கள். இதனை ஓவர்போட் என்று குறிப்பிடப்படுகின்றது. இதன் காரணமாக இங்கு சப்ளை அதிகமாகின்றது. இதனால் அங்கே வாங்குபவர்களை விட விற்பவர்கள் அதிகமாகின்றார்கள். இப்பொழுது பங்குகளை விற்க விற்க பங்குகளின் விலைகள் குறைந்து கொண்டு செல்லும். இதன் காரணமாக ஒரு கட்டத்துக்கு மேல் இவையும் நின்றுவிடப் போகின்றது. இதற்கான காரணம், ஒன்று, எல்லோரும் விற்று விட்டார்கள், அதாவது லாபம் அடைந்து விட்டார்கள், அல்லது இந்த பங்கு சந்தை தொடர்பான ஏதாவது சாதகமான செய்தி கிடைத்திருக்க கூடும். இதைவிட பங்குகளை லாபமடைய விற்காதவர்கள் ஏன் குறைந்த விலையில் விற்று நாம் நட்டத்தை சந்திக்க வேண்டும் என்று மனோநிலையில் விற்காமல் மீண்டும் வளர்ச்சியடையும் போது விற்கலாம் என்று காத்து கொண்டிருப்பார்கள். இவற்றின் காரணமாக அங்கே டிமாண்ட் அதிகரிக்கின்றது, அதாவது இந்த இடம் ஓவர் சோல்ட் என்று குறிப்பிடப்படுகின்றது. இங்கே இந்த நிலைமை மாறி மாறி நிகழ்ந்து கொண்டிருக்கும். ஏற்றமும் இறக்கமும் பங்கு சந்தைக்கு ஒன்றும் புதியதில்லை. இவ்வாறு ஓவர்சோல்ட், ஓவர்போட் இந்த இரண்டையும் வைத்து பங்கு சந்தையில் எந்த இடத்தில் கொள்வனவு செய்யலாம், எந்த இடத்தில் விற்று லாபம் அடையலாம் என்பதை பார்ப்பதற்கு சிறந்த பெருமதத்தை தரக்கூடிய ஒரு இண்டிகேட்டர் தான் RSI இண்டிகேட்டர் ஆகும். அதனைத்தான் இந்த காணொளியில் நாங்கள் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். அதனை பார்ப்பதற்கு ஒரு கணினி திரை உதவியுடன் இருந்தால் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அந்த வகையில் நாங்கள் இப்பொழுது ஒரு கணினி திரைக்குள் செல்லலாம். இதனை இலகுவாக உங்களுக்கு விளங்க வைப்பதற்கு investing.com என்ற இணையதளத்துக்குள் சென்று அங்கே கொழும்பு பங்கு சந்தையின் அனைத்து பங்கு விலை சுட்டியின் நாளாந்த அசைவை காட்டுகின்ற ஒரு வருடத்திற்கான கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் சார்ட்டை நோக்குவோம். அதுதான் இப்பொழுது நீங்கள் திரையில் காண்பது. இதற்கு நாங்கள் ரிலேட்டட் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ், அதாவது RSI இண்டிகேட்டரை அப்ளை செய்து பார்க்கிறோம். இங்கே கீழே காணப்படுவதுதான் RSI இண்டிகேட்டருடைய அந்த ஸ்ட்ராட்டஜி. நாங்கள் அதனுடைய செட்டிங்கை பார்ப்போம். இப்பொழுது
அதனது பீரியட் 14 காணப்படுகிறது. அவ்வாறே இருக்கட்டும். ஸ்டைலில் மேலே காட்டப்படுகின்ற கோடு 70 ஆக இருக்கட்டும். கீழே காட்டப்படுகின்ற கோடு 30 இருக்கட்டும். இது அப்பர் பிரைஸ் லிமிட் என்றும் லோவர் பிரைஸ் லிமிட் என்றும் கூறப்படுகின்றது. இங்கேதான் ஓவர் போட் ஓவர் சோல்ட் நடைபெறுகின்றது. இதனது கோட்டினை தடிப்பாக வைத்துக் கொள்வோம். இங்கே பாருங்கள், ஓவர் போட் என்ற பகுதியில் இருந்து இங்கே பங்குச்சந்தை வீழ்ச்சியடைய தொடங்கியது. அதேபோன்று RSI இண்டிகேட்டரும் அவ்வாறே காண்பிக்கின்றது. 70 என்ற புள்ளியில் இருந்து 30 கீழே செல்கின்றது. மீண்டும் சிறிய வளர்ச்சி இருந்த போதும் அது உண்மையான வளர்ச்சி அல்ல. இங்கே மீண்டும் இந்த புள்ளியில் வளர்ச்சி அடைந்து 70 தாண்டி மீண்டும் இறக்கமடைகின்றது. இங்கே மீண்டும் வளர்ச்சி அடைகின்றது, மீண்டும் இறக்கமடைகின்றது. இவ்வாறு இந்த நிகழ்வு மாறி மாறி நடைபெறுகின்றது. இந்த கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் சார்ட்டுக்கு ஏற்றவாறு இந்த அசைவு நடைபெறுகின்றது. இதனை கன்வர்ஜென்ஸ் என்று கூறப்படுகின்றது. அதாவது 30 என்ற பகுதிக்கு கீழே ஒரு பங்கினை வாங்கினால் அது வளர்ச்சி அடைந்து அநேகமாக கூடிய அளவு 70 தாண்டி செல்லும். இது சாதாரணமானது. அந்த வகையில் நாங்கள் இந்த இடத்தில் குறித்த பங்கினை கொள்வனவு செய்தால் அது வளர்ச்சியடையும் பொழுது பொறுமையாக இருந்து 70 தாண்டி இருக்கும் பொழுது அதனை விட்டுவிட்டு வெளியேறி விடலாம். மீண்டும் அந்த பங்கு இவ்வாறு குறைந்து சென்று 30 கீழே வரும் பொழுது அந்த பங்கினை வாங்குவதற்கு யோசிக்கலாம். அதன்படி கொள்வனவு செய்து இங்கே இந்த இடத்தில் விட்டுவிடலாம். அதன்படி நாங்கள் இந்த RSI இண்டிகேட்டரை வைத்து பங்கு சந்தையில் எவ்வகையான ட்ரேடிங்கை, அதாவது டைப் ஆஃப் ட்ரேடிங் என்று ஒரு காணொளி என்னால் வெளியிடப்பட்டுள்ளது. அந்த காணொளியை மேலே காட்டப்பட்டுள்ள லிங்கை அழுத்துவதன் மூலம் பார்த்து கொள்ளலாம். அவ்வகையில் அதில் 5 வகையான ட்ரேடிங் குறிப்பிட்டிருந்தேன். அந்த 5 வகையான ட்ரேடிங்கையும் இந்த RSI இண்டிகேட்டரை வைத்து நாங்கள் தெரிவு செய்யும் முறையை இப்பொழுது பார்க்கலாம். அதற்கு நாங்கள் இப்பொழுது 4 அசைவை காட்டுகின்ற சார்ட்டில் அதனை உங்களுக்கு புரிய வைக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். அந்த வகையில் இங்கே இந்த இடத்தில் ஒரு பங்கினை நாங்கள் கொள்வனவு செய்தால் இது வளர்ச்சியடைந்து இந்த இடத்தில் அதனை விற்கும் பொழுது அதனை ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்டாக கருதலாம். இல்லாது போனால் ஒரு ஸ்விங் ரேடிங்காகவும் கருதி கொள்ளலாம். இங்கே இந்த சார்ட்டை வைத்து நாங்கள் ஒரு கம்பெனியை கொள்வனவு செய்வதாக இருந்தால் இந்த புள்ளிக்கு கீழே இறங்குமா இறங்காதா என்ற அச்சம் நமக்குள் பதியக்கூடும். அதனால் எங்களுக்கு கொள்வனவு செய்வதற்கு தீர்மானிக்க முடியாமல் இருக்கும். அதற்காகத்தான் இந்த RSI சார்ட்டை நாங்கள் பாவிக்கின்றோம். இந்த 30 என்ற புள்ளிக்கு கீழாக வரும் பொழுது வாங்கக்கூடியதாக இருக்கும். அதே போன்று இங்கே இந்த பங்கினை இந்த இடத்தில் விற்கலாமா அல்லது தொடர்ந்து வைத்திருக்க வேண்டுமா என்ற அச்சம் நிகழும். அதனை தீர்மானிப்பதற்கு இந்த 70 என்ற புள்ளியை தாண்டி மீண்டு வரும் பொழுது நாங்கள் விற்றுக் கொள்ளலாம். இதனை தீர்மானிப்பதற்கே இந்த RSI இண்டிகேட்டர் பயன்படுத்தப்படுகின்றது. இப்பொழுது நாங்கள் மேராந்த அசைவை காட்டுகின்ற கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் சார்ட்டை அவதானிப்போம். அதன் மூலம் எவ்வகையான ட்ரேடிங்கை எடுக்கலாம் என்று பார்ப்போம். இதுவும் ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்டை அடிப்படையாக கொண்டே இந்த வரைவும் காட்டுகின்றது. வேறாந்த அசைவை காட்டுகின்ற கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் சார்ட் ஆனது அதற்கு ஒத்த RSI இண்டிகேட்டர் அவ்வாறு காட்டி நிற்கின்றது. நாங்கள் மாதாந்த அசைவை காட்டுகின்ற கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் சார்ட்டை இப்பொழுது நோக்குவோம். இங்கே பார்த்தால் 3 இடத்தில் 30 என்ற புள்ளியில் தொடுகின்றது. அதன்படி பார்த்தால் இலங்கையின் பங்கு சந்தையானது இதிலும் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கே கூடியளவு பொருத்தமானதாக காணப்படுகின்றது. லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் என்றால் குறைந்தபட்சம் 1-5 வருடங்களாவது அதன் வைத்திருப்பு காலம் இருக்க வேண்டும். இங்கே 1 அல்லது 1.5 அந்த 30 என்ற புள்ளியில் ஆரம்பித்து 70 என்ற புள்ளியில் முடிவடைகின்றது. இதன் காரணமாக மொத்த பங்கு சந்தையை நோக்கும் பொழுது ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கே இப்போதைக்கு பொருத்தமானதாக இருக்கும் என்று நான் கருதுகின்றேன். இருந்தாலும் கொழும்பு பங்கு சந்தையில் குறிப்பிடத்தக்க சில பங்குகள் காணப்படுகின்றன. அவற்றினை ஆராய்ந்து பார்த்தால் அங்கே லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் பொருத்தமானதாக உள்ளது சில பங்குகள். அவற்றை நாங்கள்
பின்னர் காணொளிகளில் பார்க்கலாம். இதுவரை நேரம் பார்த்த நாளாந்த, வாராந்த, மாதாந்த அசைவுகளை காட்டுகின்ற ஹேண்டில் ஸ்டிக் பெட்டர்ன் சார்ட்டினை ஒத்த ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டரை பார்த்தது போல், நிமிட மணித்தியால அசைவை காட்டுகின்ற கேண்டில் ஸ்டிக் பெட்டர்ன் சார்ட்டுக்கு ஒத்த ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டரை பார்ப்பதன் மூலம் ஏனைய வியாபார முறைகள், அதாவது டைப் ஆஃப் ரீடிங்கை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். இப்பொழுது நாங்கள் இண்டெக்ஸை பார்த்திருந்தோம். அதன்படி கம்பெனிகளின் பங்குகளை இப்பொழுது இந்த சார்ட்டை வைத்து பார்த்துக் கொள்ளலாம். அதன்படி முதலாவதாக நாங்கள் ரோயல் செரமிக் என்ற கம்பெனியை பார்த்தோம். அதன் குறியீடு ஆர்சிஎல். இங்கே சந்தையின் அசைவுக்கு ஏற்றவாறு ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் காணப்படுகின்றது. அதேபோன்று எல்எல்ஜூபி என்ற கல்டெக்ஸ் ஓயில் கம்பெனியின் சார்ட்டினை பார்ப்போம். இதை பார்த்தாலும் பங்கு சந்தையின் அசைவுக்கு ஏற்றவாறு தான் இங்கே ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் அசைந்து செல்கின்றது. இன்னொரு பங்கினை பார்ப்போம். எம்ஜிடி, அதாவது கேலிஸ் ஃபேப்ரிக் என்ற கம்பெனியாகும். இங்கே இந்த இடத்தில் தாழ் புள்ளி காணப்படுகின்றது. அதே போன்று இண்டிகேட்டரிலும் காணப்படுகின்றது. உயர்ந்து செல்கின்றது. 70 என்ற புள்ளியை தாண்டி ஒரு கட்டத்தில் வீழ்ச்சியடைய தொடங்குகின்றது. ஆனால் இங்கே இதனுடைய கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் சார்ட்டானது தொடர்ந்தும் வளர்ச்சி போக்கிலேயே காண்பிக்கின்றது. இருந்தபோதும் இங்கே ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டரானது வீழ்ச்சி உருவதாக காண்பிக்கின்றது. இது இவ்வாறு நிகழ்வதை டைவர்ஜென்ஸ் என்று கூறப்படுகின்றது. அதே போன்று நாங்கள் இன்னும் ஒரு கம்பெனியினை எடுத்து நோக்குவோம். கொமர்ஷியல் பேங்க், சிஓஎம்பி. இதனை நோக்கினாலும் இங்கே வீழ்ச்சியிலிருந்து வளர்ச்சி போக்கு, வீழ்ச்சியிலிருந்து வளர்ச்சி போக்கு. இங்கே வளர்ச்சியிலிருந்து வீழ்ச்சி போக்கு, வளர்ச்சியிலிருந்து வீழ்ச்சி போக்கு. ஆனால் இங்கே தொடர்ந்து வீழ்ச்சியாகவே காணப்படுகின்றது. இருந்த போதும் இங்கே ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டரானது வளர்ச்சி போக்கை காட்டுகின்றது. இந்த நிலைமையும் நமக்கு டைவர்ஜென்ஸ் என்று கூறப்படுகின்றது. இவ்வாறு நீங்கள் உங்களுக்கு விரும்பிய பங்கினை அல்லது நீங்கள் தெரிவு செய்துள்ள பங்கினை ஆராய்ந்து பார்த்து, அந்த பங்கினை எந்த இடத்தில் எவ்வாறு கொள்வனவு செய்யலாம், எவ்வாறு எந்த இடத்தில் விற்று லாபம் அடையலாம் என்பதை நீங்களே தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கும். இங்கே ஆர்சிஎல், எல்எல்ஜூபி ஆகிய இரண்டு பங்குகளும் கன்வர்ஜென்ஸ் என்ற வகையிலும், எம்ஜிடி, கொம்பி ஆகிய இரண்டு கம்பெனிகளின் பங்குகளும் டைவர்ஜென்ஸ், கன்வர்ஜென்ஸ் ஆகிய இரண்டு நிலைகளையும் காண்பிக்கின்றது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இதுவரை நேரமும் இந்த ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டரை வைத்து அதன் வியாபார உத்திகளை பார்த்ததன் மூலம் இப்பொழுது பங்கு சந்தையில் பங்குகளில் முதலீடு செய்வதற்கு சிறந்த தருணம் என்று புலப்படுகின்றது. அங்கே சிலவற்றில் கன்வர்ஜென்ஸ், டைவர்ஜென்ஸ் சேர்ந்து வெளிப்படும் நிலை காணப்படும். இதனால் வைத்திருக்க வேண்டிய பங்குகளை விற்றும், விற்க வேண்டிய பங்குகளை வைத்திருந்தும் நட்டமடைய கூடிய நிலை ஏற்படும். இதனை மேலும் அறிவதற்கு இன்னுமொரு இண்டிகேட்டரை பயன்படுத்தி நாங்கள் தெளிவு பெற வேண்டும். அதனை அடுத்த காணொளியில் தருவதாக இருக்கிறது. மேலும் இந்த ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டரானது ரேஞ்ச் மார்க்கெட்டிலேயே கூடுதலான பயனை எங்களுக்கு தருவதாக இருக்கும். ரேஞ்ச் மார்க்கெட் தொடர்பான காணொளியும் என்னால் அடுத்தடுத்து வெளியிடப்பட உள்ளன. அவற்றினை பார்த்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். என்ற வகையில் இந்த காணொளி உங்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் இருந்திருக்கும். லைக் செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கொமெண்ட் வடிவில் எழுதிக்கொள்ளுங்கள். ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்று கூறி மீண்டும் மேலும் ஒரு காணொளியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.